பயிற்சி 1.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம்ப்பா. இந்த கிளாஸில் நம்ம பயிற்சி 1.4ல் பார்க்க போகிற டாபிக் வந்து கிராமர் விதி. கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுத்துக்கிற சமன்பாட்டை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பயிற்சியில் ஃபஸ்ட்டு சம்லேயே சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் கிராமர் விதியை பயன்படுத்தி பின்வரும் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்கவும் கொடுத்து ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்கா. ரெண்டு சமன்பாடு கொடுத்தா எக்ஸு ஒய் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மூணு சமன்பாடு இருந்தால் எக்ஸ் ஒய் இசட் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ரெண்டு சமன்பாடு மட்டும் இருக்கா. 5x-2y+16=0 எழுதும்போது நம்ம எடுத்து எழுதும்போது அந்த கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்பை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்துடணும். +16 ரைட் சைட் போனால் -16. அடுத்தது x+3y-7 இருக்கா, அப்போ =7. இதுலேருந்து இப்போ நம்ம டெல்டாவோட வேல்யூ கம்பிடிக்க போகிறோம். டெல்டாவோட வேல்யூ 5-2, 1, 3 இருக்கா, அப்போது 15+2, 17. அப்போ டெல்டா டெல்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸு ஒய்யோட கெழுக்களை மட்டும் எடுத்துறதுக்கு பேர் தான் டெல்டா. 5-2 இதை R1 எழுதிக்கணும், 1, 3 இதை R2 எழுதிக்கணும். இதில் வரக்கூடிய C1ங்கிறது என்னென்னா, இந்த 5-1 என்னென்னா எக்ஸோட வேல்யூ, -2, 3 ஒய்யோட வேல்யூ. ஓகே, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை நம்ம குறுக்கு பெருக்கல் எப்பயும் உள்ள மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா இங்கே மறந்துட்டு அணி போட்டக்கூடாது, அணி கோவை சிம்பிள் தான் போடணும். ஓகே, அப்போ 15 குறுக்கு பெருக்கல் பிறக்கும்போது 15+2, 17 இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா. இது நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம கிராமர் விதியை பயன்படுத்த முடியும். டெல்டாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம கிராமர் விதியை பயன்படுத்த முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா 1 டெல்டா 2னு ரெண்டு கண்டுபிடிக்கணும். டெல்டா 1 டெல்டா 2 ஈக்குவல் டு ரெண்டு டிட்டர்மினன்ட் போட்டிருக்கலாம். டெல்டா 1னா என்ன அப்படின்னா, இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய 1வது காலத்தை தூக்கிடணும். டெல்டா 1னா இந்த 1வது காலத்தை தூக்கிட்டு, அதாவது எக்ஸோட வேல்யூவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வந்த நம்பர் -16, 7 அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த -2ம் 3ம் அப்படியே இருக்கும். C2 அப்படியே தான் இருக்கும். C1 மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். ஓகேவா? அப்போ -16, 7 அந்த -2ம் 3ம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சுருக்கலாம். -16×3-48 குறுக்கு பெருக்கும் ஒரு மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ், அப்போ +14. அப்போ இதை சுருக்கினா -34. இப்போ அடுத்து டெல்டா 2 போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, டெல்டாவை தான் பார்க்கணும். டெல்டாவில் 2 செகண்டு காலம், அதாவது ஒய்யோட வேல்யூ நம்ம தூக்கிடணும். அந்த 5-1 அப்படியே இருக்கும். அந்த ஒய்க்கு பதிலாக இப்போ ஃபஸ்ட் டெல்டா 1ல் எக்ஸுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர், அடுத்ததில் ஒய்க்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர். ஓகேவா? அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 5-1 அப்படியே இருக்குது. -16, 7 இப்போ 35+16 எவ்வளவு? 51. இப்போ நம்ம டெல்டா டெல்டா 1 டெல்டா 2 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ கிராமர் விதி பண்ணி ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். x=∆1/∆y=∆2/∆. ஏன்னா டெல்டா 1ல் தான் நம்ம எக்ஸோட வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். அதனால் x=∆1/∆y=∆2/∆. டெல்டா 1னோட வேல்யூ -34/∆வோட வேல்யூ 17. இது சுருக்குனா -2. அடுத்தது டெல்டா 2 y=-∆2/∆2 51/17 இதோட வருது 3. தேர்ஃபோர் தீர்வு x=-2y=3. x=-2y=3. இதில் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் அந்த எக்ஸசைஸ்லேயே ஃபஸ்ட்டில் செகண்டு 3x+2y=12, 2x+3y=13. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவும் போல் ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை எக்ஸ் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் எப்பயும் போல் சம் ப்ரூஃப் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல டெல்டா கொடுக்கலாம். டெல்டா 1 1/x உடைய 7, 3 அடுத்தது 2, அடுத்தது 2, 3 இங்கே எழுதியாச்சா? ஈக்குவல் டு இது எப்பயும் போல் சுருக்குங்க. 9-4=5, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா. இப்போ நம்ம கிராமர் விதியை பயன்படுத்த முடியும். இப்போ டெல்டா 1னா என்ன? இந்த 1வது காலத்தை தூக்கிட்டு, ரோவை கிடையாது காலத்தை தூக்கிடணும். ஏன்னா காலத்தில் வரதான் எக்ஸோட மதிப்பு. எக்ஸ் மதிப்பு இது ரெண்டோ, இது ரெண்டு ஒய் மதிப்பு. அப்போ எக்ஸ் மதிப்பு ரெண்டு, அதாவது C1 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர், ஈக்குவல்க்கு அப்புறம் 12, 13 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இந்த 2, 3 அப்படியே இருக்குது. அப்போ 3×12=36-26 எவ்வளவு? 10. அடுத்து டெல்டா 2 வேணும்னா டெல்டாவில் செகண்டு காலத்தை தூக்கிடணும். 3, 2 அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பதிலாக 12×13 பிரதிட்டோம்னா 39-24=15. அப்போது நம்ம எப்பயும் போடும்போது x=∆1/∆னு போடுவோம் இல்லையா? ஆனால் இந்த சம்பவம் மட்டும் எக்ஸ் இருக்கிறது கிடையாது, அது 1x=∆1/∆. டெல்டா 1 எவ்வளோ? 10/5 எவ்வளோ? 2. 1x=2னா அப்போ x=2னா இதை தலைகளாக போடணும். ஏன்னா இதை தலைகளாக போட்டால் இது கிடைக்குது, எக்ஸ் கிடைக்குதா? அப்போ இதை தலைகளாக போட்டால் 1/2. y=2 எப்பயும் போடுதான், ஏன்னா ஒய்யெல்லாம் நம்மளுக்கு பின்னத்தில் வரல. அப்போ y=∆2/∆,
பதினஞ்சு பை அஞ்சு ஈக்குவல் டு மூணு. இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு. எப்பயுமே தீர்வு அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு சம்பளியே அதை சொல்லலை, எல்லா சம்பளிக்கும் உங்களுக்கு காமனாக தான். தீர்வு அப்படின்னாவே இந்த சமன்பாட்டில் ஏதாவது ஒன்றில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் சம்பளி அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த சம்பளம் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒன் பை டூனு போட்டேன்னா, இங்கே ஒன் பை டூன்னு போடுறப்ப இந்த டூ மேலே போயிருமா, அப்போ ரெண்டு மூணு ஆறு, கீழே ஒன்று வரும் அது போட தேவையில்ல, ப்ளஸ் ரெண்டு மூணு இதுக்கு ஒரு ஆறு வரும், பன்னெண்டு, ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு, கரெக்டாக வருதா? அந்த மாதிரி நம்ம மதிப்பை பிரதிக்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதுலேயே மூணு சமன்பாடு கொடுத்தா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணு சமன்பாடுனா எக்ஸ் ஒய் இசட் மூணு கொடுத்துருப்பாங்களா, திருப்பி த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம வேல்யூ டூ பை டூவாக இருந்தால் நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டு ஈஸியாக வேல்யூ போட்டுருவோம், த்ரீ பை த்ரீயாக இருந்தால் நம்ம ஆறு ஒன்று வழி விரிவுபடுத்தி வேல்யூ போடணும். இப்போ டெல்டா ஈக்குவல் டு எவ்வளவு, இப்போ த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் இதை ஆறு ஒன்றில் எழுதிக்கணும், டூ மைனஸ் ஒன் டூ இதை ஆர் டூவில் எழுதிக்கணும், ஃபோர் த்ரீ டூ இதை ஆர் த்ரீயில் எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ இதை ஆர் ஒன் வழி நம்ம விரிவுபடுத்துகிறோம், ஆர் ஒன் வழி விரிவுபடுத்துகிறோம், நமக்கு டெல்டாவோட மதிப்பு கிடச்சிரும். த்ரீ இன்ட்டு த்ரீ இருக்கக்கூடிய ரோ காலத்தை கேன்சல் பண்ணால் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ், அடுத்தது மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எயிட், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபோர் கிடையாது ப்ளஸ் ஃபோர் ஆயிரும், ஏன்னா குறுக்கு பிரிக்கு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும் இல்லையா. அப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு டென். அப்போ இதை சுருக்கின அளவு மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பத்து. இப்போ இதை சுருக்கின அளவு வருது மைனஸ் இருபத்தி ரெண்டுன்னு வருதா, மைனஸ் இருபத்தி ரெண்டு. ஓகே, இது வந்து டெல்டாவோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்தது டெல்டா ஒன்னோட வேல்யூ, டெல்டா ஒன்னா என்னென்னா இதில் டெல்டாவில் வரக்கூடிய சி ஒன்னை தூக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர பதினொன்று ஒம்பது இருபத்தி அஞ்சுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி எப்பவும் போல் போட்டு மீதி சி டூவும் சி த்ரீயும் மேலே டெல்டாவில் இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கலாம். இதை ஆர் ஒன் வழி விரிவுபடுத்தணும், ஆர் ஒன் வழி விரிவுபடுத்தணும், பதினொன்று இன்ட்டு ரோ காலத்தை கேன்சல் பண்ணால் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு, அடுத்தது மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு மைனஸ் ஐம்பது, அடுத்து மைனஸ் ஒன், ஏன்னா கடைசியாக வருது அந்த குறி அப்படி எடுத்துக்கணும், மைனஸ் ஒன் இன்ட்டு இருபத்தி ஏழு மை ப்ளஸ் இருபத்தஞ்சு வரும். இதை சுருக்கினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா மைனஸ் நாற்பத்தி நாலு. இதே மாதிரி டெல்டா டூனா என்னென்னா டெல்டாவில் செகண்டு காலத்தை தூக்கிடணும், இதுக்கு பதிலாக அந்த பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சு ஒன்று மீதியெல்லாம் அன்ஆல்டர்டு அப்படியே மாறாமல் இருக்கும். இதை ஆறு ஒன் வழி விரிவுபடுத்தினா நம்மளுக்கு என்ன மதிப்பு வருதுன்னா மைனஸ் அறுபத்தி ஆறு. வரிசையாக பாருங்கள், மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி நாலு மைனஸ் அறுபத்தி ஆறு. இதே மாதிரி நம்மளுக்கு டெல்டா த்ரீ அப்படின்னா டெல்டாவில் தேர்டு காலத்தை தூக்கிடணும், அதுக்கு பதிலாக அந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் பத்தொம்போது பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சு பிரதிட்டு அதை ஆறு ஒன் வழி விரிவுபடுத்தினா நம்மளுக்கு வரக்கூடிய மதிப்பு மைனஸ் எண்பத்தி எட்டு. ஓகே, இப்போ டெல்டா எக்ஸஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டெல்டா ஒன் பை டெல்டாவா, அப்போ மைனஸ் நாற்பத்தி நாலு பை மைனஸ் இருபத்தி ரெண்டு, இதை சுருக்கினா நம்மளுக்கு மைனஸ்க்கு மைனஸ் கிடைச்சாரு ரெண்டு. ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டூ பை டெல்டா மைனஸ் அறுபத்தாறு பை மைனஸ் இருபத்தி ரெண்டு, அப்போ இதை சுருக்கினா மூணு. அடுத்து இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா த்ரீ பை டெல்டா மைனஸ் எண்பத்தெட்டு பை மைனஸ் இருபத்தி ரெண்டு நாலு. அப்போ தீர்வு எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், டூ த்ரீ ஃபோர். இதை நம்ம வந்து கொடுத்துக்கிற சமன்பாட்டில் பிரதிட்டு நம்ம போட்டுக்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ முதல் சமன்பாட்டில் பிரதிட்டால் மூணு, எக்ஸுக்கு ரெண்டுன்னு போட்டால் ஆறுன்னு வரும், அடுத்தது ஒய்க்கு மூணு போடும்போது மும்மூணு ஒன்பது வரும், அடுத்தது இசட்டுக்கு நாலு போடும்போது மைனஸ் நாலுன்னு வரும். இதை மூணையும் சுருக்குனா பதினஞ்சு மைனஸ் நாலுனா பதினொன்று, நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே.